பிரசங்கின் புத்தகம் 1வது அதிகாரம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றி நடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவர்களை பற்றி ஞாபகமில்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனி மேலிருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடுந்தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. கோணலானதை நோக்க நேராக்கக்கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பிரசங்கின் புத்தகம் 2வது அதிகாரம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவிக்கிறேன், இதோ இதுவும் மாயா இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்தர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியனத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேம் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் இராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்தருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேம் இந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரே சந்தோஷத்தையும் நான் வேண்டாமென்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியனமும் என்ன என்றும் பார்த்து
அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளோ உத்தமமோ அவ்வளவாய் மதியனத்தை பார்க்கலும் ஞானம் உத்தம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது, மூடனோ இருளில் நடக்கிறான். ஆகிலும் அவள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானமடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வரப் போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வாயை பார்த்தேன். ஒருவன் புக்தி புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு இழையப்படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது. அவன் வேலைகள் வருத்தமுள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இழைப்பார்தலில்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலாம். அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதித்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவை இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 3வது அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நயக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பாய்க்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் படும்படி பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்துமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றையும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தாங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குடைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன்னே நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும்
முன்னே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனை கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செயல்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கே தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திருக்கு சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலாம், மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையை இல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கே அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? பிரசங்கிகளின் புத்தகம் 4வது அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படியிருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலஞ்சென்று மறித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருதரத்தாருடைய நிலைமையை பார்க்கலாம், இன்னும் பிரபாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு செய்யப்படும் துர்ச்செயல்களை காணவில்லையே. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயும், மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையே தின்கிறான். வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கலாம். அமைதலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பது எனலாம். பின்பு நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதுமும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதுமில்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவளுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் இழந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கோ ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவளுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனை எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலாம். ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, இராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயும், மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 5வது அதிகாரம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு.
தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதுமில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதும் இல்லை. இதுவும் மாயே. பொருள் பெருகினால் அதை தின்கர்களும் பெறுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதேயன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யவானாவது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கனத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். பக்தரின்